இன்று நம் சிறப்பு விருந்தினராக பேட்டி அளிப்பவருக்கு நம் இந்திய தேசத்தில் ஏன் உலக அரங்கிலேயே அறிமுகம் தேவையில்லை. Thank you so much. ஒரு வேற தான் நம்ம எத்தனை வேணா சொல்லிட்டே இருக்கோம். இதுவே இல்லையே. இருந்ததால எப்பவும் நாள வந்துட்டே. நீங்க இதுவரையும் அட்டெண்ட் பண்ண இன்டர்வியூல இந்த இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு? வணக்கம் வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். இது டியூப் வியூ வித் மீ ஹரி. நம்ம கூட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, நம்ம நேஷனல் அவார்டு ஹோல்டர் எஸ் நம்ம காக்கா முட்டை விக்னேஷ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம அந்த படத்துல சின்ன வயசுல ஒரு இளம் வயசுல நம்ம அவரை பார்த்திருப்போம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மீசெல்லாம் வச்சுட்டு தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு முடி ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்திக்கிட்டு கொஞ்சம் அப்படியே பாக்குறதுக்கு கொஞ்சம் டெரராம கொஞ்சம் பாக்குறதுக்கு ரொமான்டிக் லுக்கா தான் இருக்காரு. ஸோ ரெண்டு லுக்கும் கலந்த லுக்கா தான் இருக்குது. இது எப்படி சொல்லணும், ஒரு நல்ல டைலாக் இருக்கு பிரதர். எப்படின்னா காதல் மன்னன் கண்ணன் அப்படின்ற பரவாயில்ல இருக்கட்டும் பிரதர், யாராவது வச்சுக்கிறாங்க நீங்களும் வச்சுக்காங்க. வளர்ந்து வர ஒரு செலிபிரிட்டி, வளர்ந்து வர ஒரு ஆக்டர், சோ ஹீரோ, சோ இருக்குதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் பாசிட்டிவா இருக்கிறது நமக்கு நம்மளே நம்பிக்கை சொல்றது நல்லது தானே. இவரை பத்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்ச ஒரு செலிபிரிட்டி. இப்ப வரையும் பாத்தீங்கன்னா ஒரு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கலந்து வந்திருக்கீங்க. கடந்து வந்த பிறகும் ஒரு ஹீரோ லெவல் இந்த லெவல்ல வந்துட்டு இவருக்கு இன்ஸ்டாகிராம் அதாவது சோசியல் மீடியால ஒரு ஃபேன் பேஸ் தனியா இருக்குது. அஸ் வெல் அஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதை நினைக்கும் போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அது எனக்கு தெரியல. எட்டு வருஷம் பகாமத்துக்கு அப்புறம் அப்படியே வச்சிருக்காங்க. ஓகே, அதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்து படம் நடிச்சு இந்த ஒன் இயர்ல மறந்துடுறாங்க. என்னன்னா, நீங்க சினிமான்ற ஒரு துறை வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் பட்டிருக்கீங்க, எவ்வளவு அசிங்கம், அதாவது யாராருக்கிட்ட எல்லாம் நீங்க ரிஜெக்ட் ஆயிருப்பீங்க, அது கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல, எனக்கு சினிமாக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி என்னோட ரிஜெக்டே பாக்கலாம். ஓகே, நார்மலா ஒரு எப்படி சொல்றது, குடிசை வீட்டுல இருக்கிற ஒரு பையன் தான் நானு. ஓகே ஓகேங்களா, நான் குடிசை வீட்டுல இருக்க பையன் தான் நானு. வீட்டு வேலை அந்த போட் எல்லாம் ஷேர் பண்ண நானு. ஓகேங்களா, அந்த போட் எல்லாம் போவாங்க, அதுல வர சம்பாதிச்சு வச்சுதான் சாப்பிட்டுங்க. சினிமாவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டெபிள் ஒண்ணு எல்லாருமே பாப்பாங்க இல்லையா? ஆமா கண்டிப்பா. ஒரு விஷயம், காக்கா முட்டைக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு. ஓகேங்க, காக்கா முட்டை வந்து ஒரு படம் பண்ணியாச்சு, சோ நேஷனல் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு பேர் வந்தது, அதோட ஐடென்டிட்டி எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. அதுதான் எங்களோட அடையாளம் அப்படின்ற மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. அதுதான் உண்மை. நான் இத்தனை வருஷம் கழிச்சு அந்த காக்கா முட்டைன்ற பேர் தான் கூப்பிடுறேன், அது அடையாளம் தான். அதுக்கப்புறம் வந்து அந்த ஏஜின்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு 18 வயசுக்கு அப்புறம் ஃபேமிலி ப்ராப்ளம் நம்ம மேல வரும், நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அத பெற்றவங்க நம்ம மேல போட மாட்டாங்க, நம்ம அதை பார்க்கும் போது நமக்கு அது புரியும். அது புரியும் போது நிறைய சுத்திட்டே இருக்கு. அவ்வளவுதான் வந்து அது வரதுதான், ரொம்ப அதிகமா வருவாது. பார்த்தாதான் ஜெயிக்க முடியும். செகல்ஸ பார்க்காம ஜெயிச்சா நம்ம வந்து அது நிரந்தரமா இருக்காது. சமுத்திரக்கு அப்படியே போயிட்டு அதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
ஓகே சூப்பர் சூப்பர். இப்போ நீங்க ஸ்டார்டிங் காக்கா முட்டையிலும் சரி அப்பா படத்துலயும் சரி அந்த வாய்ஸ் கேட்கணும்னு இப்ப வரைக்கும் எனக்கு ஆசை இருக்கு. அதாவது அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி வாய்ஸ் நீங்க நல்ல ஒரு நல்ல ஸ்லாங் இருக்கு உங்ககிட்ட. ஆனா இப்போ நான் உங்ககிட்ட நேர்ல பேசும்போது அந்த ஸ்லாங் படத்துல பார்த்த ஸ்லாங்கே இல்ல. என்னோட ரோல் மாடல் வந்து கலாஜித் சார் எடுத்து வச்சிருக்கேன். உடம்பாலே கண்டுபிடிச்சிடலாம் நீங்க தூங்க மாட்டீங்க தூங்க மாட்டாங்க. பொண்ணுங்களுக்கு லவ் ப்ரோபோசல் பண்ணணும்னு ஒரு ஆசை வருமா, இது என்ன உண்மையா என்ன பொய்யா? மீம் தானே? மாறிடுவேன் அதை விட்டு வேற கொஸ்டின் பாத்து கீசினா அவசி பாத்து பண்ணியா. ஓகே அண்ட் அடுத்து என்னன்னா கேப்ரியல்லா ரொம்ப சூப்பர் சார்மிங் ஆக்ட்ரஸ், நல்ல ஒரு இப்ப வளர்ந்து வர ஒரு ஆக்ட்ரஸ், பிக் பாஸ்ல நிறைய ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணி நல்ல ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் இப்போ சொல்லலாம். சோ அவங்க அப்பா படத்துல உங்க கூட நடிச்ச போது எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி அந்த ஒரு பாக்குற போது அப்பா படத்துல நடிச்ச கேபிக்கும் இப்ப இருக்க கேபிக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாத்துருக்கீங்க சொல்லுங்க. பரவாயில்ல என்னங்க தெரியலன்னு எனக்கு வந்து அவ்வளவு வந்து டச் இல்ல. இல்ல இது உண்மை, எனக்கு வந்து அவ்வளவு டச் இல்ல கேட்கறதா. அப்பா படத்தோட நாங்க உண்மையை சொல்றேன். ஓகே அப்பா படத்துக்கு அப்புறம் அந்த அந்த அளவுக்கு நம்ம பேசுறதும் கிடையாது. அம்மா எங்கிட்ட நிறைய பேசுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, இப்பவும் சரி நிறைய ஷேர் பண்ணுவாங்க. சோ அவங்க என்கிட்ட நிறைய ஷேர் பண்ண மாட்டாங்க. சோ அதனால அவங்களோட மாற்றங்கள் என்னன்னு தெரியல. அப்படியேதான் இருக்காங்க கேட்டா எனக்கு தெரிஞ்சு அப்படியேதான் இருக்காங்க. அப்பா படத்துல சமுத்திரகனி சாரோட பேர் என்ன? ஐயோ இந்த இன்டர்வியூ, இந்த இன்டர்வியூ மட்டும் அவர் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க. ஐயோ சூப்பர் கண்டுபிடிச்சீங்க. அதே அப்பா படத்துல காக்கா முட்டை விக்னேஷோட பேர் என்ன? நயன்தாரா மேடம் நேம் என்ன? கம்ப்யூட்டர் ஜி, கொஸ்டின் லாக்கர் ஆன்சர் தான் ஓபன் பண்ணுவோம்.
இதுக்கு பேர் தான் கண்டுபிடி கண்டுபிடி கேரக்டரை கண்டுபிடி என்னன்னா ஜிபி முத்தோட செத்த பேல நார பேல அந்த டைலாக நீங்க பாட்டா பாடணும் அதுக்கப்புறம் நேர்கொண்ட பார்வையில நம்ம தலையோட பேர் என்ன மாட்டி விடாதீங்க கொஸ்டின் அப்படி இருக்குதுங்க நேர்கொண்ட பார்வையில தலையோட பேர் வந்து ஆமா நேர்கொண்ட பார்வையில தலையோட பேர் அதுலயும் அதனாலதான் கேட்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்க நல்லா யோசிச்சு பாருங்க இல்ல நீங்க சொல்றீங்க எனக்கு அதெல்லாம் அந்த என்ன क्वेश्चन கேட்டிங்கனா வரது சொல்லிட்டு ஓகே ஒண்ணு பிரச்சனை இல்ல பரத் சுப்பிரமணியம் டாஸ்க் கொடுத்துடலாமா இதெல்லாம் வெச்சாதீங்க இது மங்காத்தா பத்த கேட்டிங்கனா நான் ஈஸியா சொல்றேன் அதனால தான் ஏனா விநாயகன்ன்றது வெறும் மங்காத்தால எத்தனையோ தடவை அடிபட்டுச்சு ஆனா இது அடிபடல சோ அதனால தான் சோ நோ इश्यूज டாஸ்க் என்னன்னா என்ன டாஸ்க் கொடுக்கலாம் இந்த வாட்டி உன்னை வெள்ளாயி வச்சுதான் வெளுத்தாங்களா அந்த பாட்டு வந்து நீங்க கோபமா சொல்லணும் ஜிவி பிரகாஷ் சாரோட அந்த பாட்டை நீங்க கோபமா சொல்லணும் கோபமா சொன்னா கோபமா பாடணுமா டைலாக்ல மைண்ட் வச்சு பண்ணிட்டேன் இப்படா டாஸ்க் எல்லாம் வைக்கிறீங்க நீங்க அதுதான் ஓகே இருக்க உன்னை வெள்ளாயி வச்சு வெளுத்தாங்களா இல்ல வெயிலுக்கு கட்டாம வளர்த்தாங்களா தெரியாம தளம் அது என்ன டைலாக் வரவே தலைமையில நிக்காமையா தலைமையில நிக்காம கோபமா சொல்லுவீங்க குழந்தை தடி விடுற மாதிரி சொல்லுவீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு அந்த அடுத்து என்னன்னா முத்து மூவி பாத்திருக்கீங்களா ரஜினி சாரோட முத்து மூவி முத்து அந்த படத்துல நம்ம காமெடி ஆக்டர் செந்தில் சாரோட நேம் என்ன இந்த மாதிரிலாம் ஏன்டா கேக்குறீங்க அப்படி தலை பேரே ஒழுங்காத்தெல்லாம் முடிச்சுட்டு இருக்கேன் சொல்லுங்க சொல்லுங்க தெரியாதா அப்ப நான் ஆன்சர் சொல்லிடுறேன் தேனப்பன் பரவாயில்ல 2K கிட்ஸ் தாங்க பழைய படம் பாக்குறாங்க விஜயகாந்த் சார் படம் அப்புறம் வேற யாரு கருத்து கேரக்டர் பேர்லாம் நோட் பண்ண முடியுமாங்க பரவாயில்ல ஜெண்டர் நாலேஜ் இந்த மாதிரி சினிமால தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லா நீங்க இப்படிதான் கேட்டீங்கன்னா வச்சுங்களேன் உங்களுக்குதான் ஓடி விளையாடு பாப்பா பாட்டு கேட்டிருக்கீங்களா பாரதியாரோட பாட்டு தெரியும் ஓடி விளையாடு பாப்பா உயிர்ந்திருக்கிறது ஆகாது பாப்பா அது வந்து மூக்க 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 இது ரெண்டு லைன் தானே அந்த ரெண்டு லைன் மூக்க இது பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் வாய்ஸ் பரவாயில்ல பாரு இது பாரு ஓடி விளையாடு பாப்பா ஒய்திருக்கலாகாது பாப்பா பாப்பா ஓடி விளையாடு பாப்பா பாப்பா என்னன்னா பாஷா படம் பாத்திருக்கீங்களா ரொம்ப ஈஸிதான் பாஷா படத்துல ரகுவரன் சாரோட நேம் பாத்தீங்களா கடைசியா ஈஸியா கொடுத்தேன் கடைசி கொஸ்டின் எப்படின்னா எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் எட்டு கால் அந்த மாதிரிதான் இருக்குது இவ்வளவு கஷ்டமா கேட்டீங்க நான் என்ன பண்றது விட்டு கூட இருக்கிறாரு
ஓகே. அண்ட் அடுத்து என்னன்னா, சமுத்திரகனி சாரோட டைரக்ஷன்ல நடிச்ச அனுபவத்தை சொல்லுங்க. ஏன்னா அவரோட டைரக்ஷன்ல அவரு சொல்ற எல்லா டைலாகுக்குமே அவர் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் ஆஃப் ட்ரெஸ் போடுவாரு. அந்த டைலாக்குக்கு ஏத்த மாதிரி அந்த ட்ரெஸ் போடுவாரு. சோ அவர் கூட நடிச்ச அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க, சமுத்திரகனி சாரோட டைரக்ஷன். ஆமா, அது ரொம்ப ஒரு பாசிட்டிவாவே இருக்கிற ஒரு ஓகே ஓகேங்களா. அது வந்து நம்ம எல்லாருக்கும் ஸ்டெப் பண்ண, அது எப்படி நமக்குள்ள கொண்டு வராது நமக்கே தெரியாது. மந்திரம் போட்டுருவாரு நம்மள. அவரு வந்து ஸ்பாட்ல இருக்காருன்னா, அங்க இருக்க மேல்ஸ் இருக்காங்கல்ல ஜென்ஸ் எல்லாம், அவங்க எல்லாருக்குமே ஒரு மினி சமுத்திரக்கனியாதான் இருக்கும் ஸ்பாட்ல. ஓகே 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 ஓகே. அந்த மாதிரிதான் இருக்கும். அவரு ஸ்பீடுக்கு ஓடணும், அவரு பேசுற மாடுலேஷன்ல பேசணும், அதை அப்படி ஆக்கி விட்டுருவாரு. மொத்தமா அப்படியே இறக்கி விட்டுருவாரு. இந்த ஒன்று கொஞ்சம் வச்சுக்கோ, இந்த நீ கொஞ்சம் வச்சுக்கோ, நீ கொஞ்சம் வச்சுக்கோன்னு நமக்கு தெரியாம நம்ம கையில குத்துட்டு போயிடுவாரு. அப்படிதான் இருக்கும் அந்த அவரோட ஒர்க்கிங் எல்லாம். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கு. வேற ஃபாஸ்ட் ஒர்க்கிங்னு ஒண்ணு இருக்குல்லையா? ஆமா, இந்த சோர்வே ஆகாம ஒர்க் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்கு. அது அவர்கிட்ட நிறைய கட்டணும். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் இப்போ என்னன்னா, நிறைய படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க. இப்போ ரோல்ஸ், சின்ன சின்ன ரோல்ஸ், ஷார்ட் ரோல்ஸ் எல்லாம் நடிச்சிருக்கீங்க. ஆனா ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் தான் நீங்க எடுத்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல இருந்து இப்போ வரையுமே நீங்க காஸ்ட் ரிலேட்டடான ஒரு படமா தான் நீங்க கதையை சூஸ் பண்றீங்க. அதாவது காஸ்ட் இருக்கவே கூடாது அந்த மாதிரியான ஒரு கதையை தான் நீங்க வந்து சூஸ் பண்றீங்க. டைரக்டர் உங்ககிட்ட வந்து கதை சொன்னாலுமே நீங்க சூஸ் பண்றீங்க. அது ஏன் இல்ல நீங்க வந்து அதை கொஸ்டினா பாக்குறீங்க? ஏன் நான் அந்த மைண்ட் செட்ல வந்து கதை, இந்த கேஸ்ட் இருக்கவே கூடாது அப்படின்லாம் நான் வந்து கதையை நான் கேட்கல, சூஸ் பண்ணல. நல்ல விஷயம் இருக்கா பண்ணிடுவோம் அவ்வளவுதான். ஓகேங்களா, இது நல்ல விஷயமா? ஒரு கேஸ்ட் ஒரு விஷயத்து நடந்திருக்கு, அது தப்பான விஷயம், அதை நம்ம வெளியே சொல்லி ஆகணும். சில பேர் தெரியல சொல்லி ஆகணும் போது அதை கேட்டேன்னா நான் அந்த நிலைக்கு நான் பேசுவேன், நான் சொல்லிடுவேன் அவ்வளவுதான். என்ன பத்திருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு தான் நமக்கு ஓடிட்டு இருக்கு. ஓகே ஓகே. அண்ட் இப்போ இந்த காஸ்டுக்கும் இந்த கொரோனா இதுக்கு சம்பந்தமான ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுங்க. இப்போ இருக்க கொரோனா டைம்ல காஸ்டுக்கும் கொரோனாக்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்க ஏதாவது. இல்ல அதுதான் நம்ம தமிழ் சார் கூட பார்த்து சொல்லிருப்பாரு, எல்லாருமே சமமான இந்த மாதிரி ஒரு மழை அடிச்சாதான் தெரியும்னு சொல்லிருப்பாரு. அதுதான் இது, இந்த மாதிரி ஏதாவது தாக்கினாதான் எல்லாருமே சமம்ன்றது புரியும். அந்த சோத்துக்கு எப்படி சொல்றாரு, சாரி இந்த சாப்பாடுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சாப்பாடு இதெல்லாம் கிடையவே கிடையாது. எத்தனை நாள் நீங்க சாப்பிடுங்க? நீங்க ஒரு மாசம் வந்து சாப்பாடு சாப்பிடுங்க, அதெல்லாம் எதுவுமே ஆகாது. ஒரு மாசம் பிரெட்டை சாப்பிடுங்க தொடர்ந்து, அது அது ரொம்ப முக்கியம். அந்த சாப்பாடுன்ற முக்கியம், அதை வந்து விளைக்க நமக்கு வந்து உருவாக்கி தரவங்க ரொம்ப முக்கியம் கத்துக்கலாம். ஓகே. ஆனா இப்போ இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில இப்போ உங்களுக்கு வந்து தலை தவிர்த்து வேற யாராவது அஜித் சாரை விட வேற யார் கூடயாவது நடிக்கணும்னா யார் கூட நீங்க உங்களுக்கு ரொம்ப விருப்பம் நடிக்கணும்னு ஆசை? எனக்கு வந்து விருப்பம் வந்து எல்லாருக்கும் இருக்குங்க விருப்பம். ஏன்னா தலையை தவிர்த்து எனக்கு கேட்டீங்கன்னா தளபதி சொல்லுவேன், விஜயண்ணா. ஓகேங்களா, விஜயண்ணா கூட எப்படியாவது ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து தனுஷ் சார், தனுஷ் சார் ஏன்னா அவர் தான் வந்து என்ன கூட்டு போய் விட்டாரு. கண்டிப்பா இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வந்து விட்டவர் கூட நான் ஒன்னும் ஒரு படம் கூட பண்ணல. அந்த ஒரு ஆசை இருக்கு, அவர்கிட்ட பண்ணி ஆகணும். ஏன் பண்ண முடியும், இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அவர் தான் நம்ம உள்ள கொண்டு போனாரு. பட் அவர் கூட பண்ண முடியலையே. மேபி இருக்கும், சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வட சென்னை பார்ட் 2 வந்தாலும் நீங்க அதுல வருவீங்க? அது தெரியல, வெற்றிமா சார் கூப்பிடணும். கண்டிப்பா கண்டிப்பா, என்னோட விஷஸ் பிரதர், கண்டிப்பா வட சென்னை 2 வர சக்சஸ் எனக்கு என்னோட ஒரு பாசிட்டிவிட்டி. நான் உங்ககிட்ட சொல்றேன், நான் வருவீங்க, சான்சஸ் இருக்கு மோஸ்ட்லி. ஸ்கிரீன்ல திருப்பி பார்க்க ஆசையா இருக்கு, கண்டிப்பா வந்துடலாம். ஓகே. அண்ட் வந்து ஓகே, திருப்பி அந்த க்வெஸ்சன்ஸ் முடிஞ்சாச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட், கேம் ரவுண்டுக்கு போயிடலாமா? ஓகே. அந்த கேம் ரவுண்ட் என்னன்னா, க்வெஸ்சனுக்கு ஆன்சரை சொல்லு, ஆனா எதிர்பார்க்காம சொல்லு. ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி, கேள்விக்கு பதிலும் என்னாச்சு? எதை மாத்துவீங்க?
அதெல்லாம் தேவையில்லைன்னு. ஓகே 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 ஓகே. அண்ட் தென் செகண்ட் க்வெஸ்சன் என்னன்னா, உங்க லைஃப்ல யாருக்கும், அதாவது உங்க லைஃப்ல யாருக்குன்னா தியாகம் பண்ணணும்னா யாருக்கு கொடுப்பீங்க அந்த தியாகத்தை? யாருக்கு தியாகம் பண்ணுவீங்க? இது எங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா எங்க அம்மாவுக்கு தானே. ஏன் மோஸ்ட்லி ரீசன் கிடையாது, ரீசன் இருக்காது அம்மாக்குன்னா, ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்ல சொல்லுங்க. இப்போ என் நான் பார்த்த ஒரு அயன் லேடி என் அம்மா. இப்போ நாங்க வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி சரிங்களா. இந்த ஜாயின்ட் ஃபேமிலி வந்து இப்ப எங்க அம்மாவோட தங்கச்சி இருக்காங்க, எங்க அம்மாவோட அக்கா இருக்காங்க சரிங்களா. ஒரு 10-15 பேர் இருக்கும் அந்த ஃபேமிலியில. ஆனா எங்க அம்மாவோட மட்டும்தான் அது வந்து அத்தனை பெரிய ஒண்ணு சேர்த்து அவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ கரெக்டா அளவா சமமா பிரிச்சு கொடுக்கணும். அது வந்து எனக்கு வந்து குடும்பம்ன்றது ரொம்ப பிடிக்கும். இல்ல ஒன்னா இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அது என்ன வேற ஐடியா கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆயிடுமோன்னு ஒரு பயம் எங்க அம்மாவோட. அதனால நான் உங்களுக்கு ஒரு அல்டிமேட் பவர் கிடைக்குது சரிங்களா. காட் குடுக்குற கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு அல்டிமேட் பவர் குடுக்குறாரு. அதை வச்சு என்ன கேப்பீங்க, என்ன வரம் கேப்பீங்க? என்ன வரம் கேப்பீங்களா? அது வந்து வரம் நான் கேட்க மாட்டேன். சில பேர் மைண்ட்ல இருக்கு எண்ணத்தை மட்டும் அழைச்சிருந்து, இது இல்லைன்னா இது எனக்கு ஓகே, அது போனா போதும், இதை வச்சு வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற எண்ணத்தை மட்டும் அழைச்சிருங்க. இல்ல இல்ல எனக்கு புரியுது என்னன்னா, இப்ப ஒருத்தர் என்ன சொல்றீங்கன்னு புரியுது. அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க தப்பா நினைக்கிறதோ எந்த நம்மள வந்து நல்லது நினைக்க, அது என்ன அந்த எண்ணம் வேணாம். அதுதான் எண்ணம், அந்த ஒரு எண்ணம், அந்த நெகட்டிவ் திங்கிங் எண்ணம், அந்த நெகட்டிவிட்டி மட்டும் வேணாம். நமக்கு என்ன தேவைன்றது ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை தாண்டி ஒண்ணு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இது இருக்கு, இதை நம்மளால எடுத்துக்க முடியும், ஆனா இதுதான் அப்புறமா எடுத்துக்கலாம். இதை அதான் மேல ஒண்ணு அதுக்கு ட்ரை பண்ணுவோம் போயிட்டு அப்படி போவாங்க. இவனுக்கு இதுதான் தேவை, தேவையில்லாத ஒண்ணு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரு எண்ணத்தை வந்து அழிச்சிருவேன், யாருக்கும் வரக்கூடாது. ஓகே, அப்படி வந்தா ஒரு வந்து லூஸ் ஆயிடும். ஓகே, அண்ட் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சக்சஸோட ருசிய கொஞ்சம் சொல்லுங்களேன். சக்சஸோட ருசி எப்படி இருக்கும்? சக்சஸோட ருசி வந்து பல தோல்விகள் தான், சாரி பல தோல்விகளை பார்த்துட்டு போறது ஒரு ருசி இருக்கு இல்லையா. நீங்க அது எனக்கு எப்படி சொல்றது புரியல. எனக்கு வந்து எல்லா சக்சஸையும் வந்து நாங்க சின்ன வயசுலயே பார்த்தோம், சின்ன வயசுலயே கிடைச்சிருச்சுங்க. சக்சஸோட ருசி வந்து எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒண்ணு ஓகேங்களா. அது வந்து நானும் அது எவ்வளவுதான் நம்ம வந்து வந்துட்டே இருந்தாலும் நம்ம வேணும் 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 தனியா வந்து அது ஒரு ருசி, அது ஒரு போதை அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த வெற்றி வெற்றியை வந்து ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு மாரி அதை எடுத்துப்பான், அதை நான் வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஆனா அதை விட வந்து நான் உண்மை சொல்ல போனா எல்லாருமே வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் மேலதான் போவாங்க ஓகேங்களா. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் கேட்டுவாங்க, ஜெயிச்சா நீ போயிடுவேன் ஜெயிக்கணும் அப்படின்னு. ஆனா நான் பண்ண படங்கள் இட்டாதான் இருக்கு. பட் எனக்கு வந்து ஹிட்டாகி தோல்விதான் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. ஒரு படம் ஹிட் ஆகுனா அடுத்த ஒரு 3 வருஷம் எனக்கு தோல்விதான் வருது, அடுத்த ஒரு படம் ஹிட் ஆகுனா அடுத்த ஒரு 3 வருஷம் தோல்வி. அப்ப என்னால மேலே போக முடியாது. ஓகே ஓகே, புரியுது புரியுது. அதுதான் வந்துட்டு இருக்கு. அது ருசி வந்து என்னால பெருசா வந்து அதான் சொல்றேன், என்னோட வெற்றி வந்து அது தோல்வியா தான் அது வடசென்னை டூல வருவீங்க எனக்கு நிறைய பாசிபிள்ஸ் இருக்கு. வந்தால் யார் ஹாப்பியா இருக்காங்களோ சரியோ நான் மூவ் பண்ணி சொல்றேன். நான் ஏன்னா நான் உங்களை வந்து காக்கா முட்டை படத்துல பார்த்த பிறகு இந்த பையன் எவ்வளவு காமெடியா எவ்வளவு இதோ யூனிக்கா பண்றான்றப்ப, நான் படம் ரிலீஸ் ஆகி எவ்வளவு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கழிச்சுதான் அந்த படமே நான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு மோஸ்ட்லி மூவி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது பாக்குறதுக்கு. சோ லேட்டா தான் பார்த்தேன். ஏன்னா அப்பதான் தெரிய வந்துச்சு இந்த படத்துல எவ்வளவு இது பண்ணிருக்காங்க. ஸ்லம், அதாவது ஸ்லம்ல இருந்து ஒரு பையன் ஒரு பீட்சா காக்க இது பண்ணிருக்காங்க. சோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் கூட சொல்லலாம். அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர், அந்த கேரக்டர். சோ ஐ பிலீவ் ப்ரோ கண்டிப்பா நீங்க வருவீங்க. சோ ஓகே, வந்து ஃபைனலா நம்ம இன்டர்வியூ, அதாவது நம்ம நேர்காணலை முடித்துக் கொள்வோம். 2 பிட் ஹரினா, கடைசியா ஒரு க்வெஸ்சன் கேட்டு முடிச்சிடறேன். என்னன்னா, உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு மேல வரணும், சினிமா இண்டஸ்ட்ரியில வரணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க தர குட்டி அட்வைஸ் என்ன? ஹார்ட் ஒர்க், அவ்வளவுதான். நம்மள மாதிரி பசங்களுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பாப்புலாரிட்டி நம்ம கிட்ட ஓகேங்களா, பாப்புலரிட்டி கிடையாது, பணம் கிடையாது, நம்ம கிட்ட இருக்கிற டேலண்ட் மட்டும்தான். அதை மட்டுமே எங்க போனாலும் சரி, ஒரு இடத்துக்கு போனாலும் உங்களோட டேலண்ட் என்னவோ அதை மட்டுமே போடுங்க. புதுசா ஒண்ணு ட்ரை பண்ண வேணாம். உங்களுக்கு எது வந்து 100% ஷுவரா ஒண்ணு வருமோ அதை போடுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு 50% தெரிஞ்சது, 30% தெரிஞ்சதெல்லாம் நீங்க போடலாம். ஃபர்ஸ்ட் 100% என்ன உங்களுக்கு தெரியுமோ அதை போட்டாலே போதும். சூப்பர் சூப்பர் ப்ரோ.
கூட பேசினது ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. கொஞ்சம் என்னன்னா நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு. நீங்க இதுவரையும் அட்டெண்ட் பண்ண இன்டர்வியூல இந்த இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நீங்க கேட்ட கேள்வி எல்லாமே வந்து டிஃபரெண்டா இருந்துச்சு. இது இருக்கிற கேட்கல அந்த கேம் டிசைன் பண்ணது நான் கிடையாது, என்னோட ஃப்ரெண்ட் ராஜராஜ் வீட்டுல சேஃபா இருங்க, ஃபேமிலி எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கோங்க, அண்ட் இன்னும் மேலும் மேலும் வளருங்க. உங்களை கண்டிப்பா நான் இன்னும் ஸ்கிரீன்ல பாக்குறேன். இன்னும் லாக்டவுன் எல்லாம் முடிஞ்ச பிறகு சூப்பரான ஒரு படத்துல பாக்குறேன் கண்டிப்பா. இன்னொரு அவார்டு வாங்குவீங்க கண்டிப்பா, அதுக்கான பிலீவ் இருக்கு. சோ பாசிட்டிவ். ஓகே விக்னேஷ் ப்ரோ, ரொம்பவே நல்லா இருந்தது இந்த இன்டர்வியூ. எனக்கு கொஞ்சம் நம்மளோட மனசை கிட்ட கொஞ்சம் பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றிகள். சேஃபா இருங்க, நீங்களும் சேஃபா இருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. மத்த ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி குண்டக மண்டக கேள்வி எல்லாம் கேட்காதீங்க, அது என்னோட கருத்து. கண்டிப்பா. ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ பார்த்ததுக்கு, ரொம்ப நன்றி பார்த்ததுக்கு. அண்ட் இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான செலிபிரிட்டியோட உங்களை வேற நெக்ஸ்ட் ஒரு டியூப் வியூ வித் மீ ஹரியில சந்திக்கிறேன். அண்ட் இல்ல டாடா, பை, சி யூ ஃப்ரம் உங்க ஹரி, சென்னிங் ஆஃப், பாய்.